சிங்கிட்டு லைஃப் ஃபஸ்ட் சார் பகை எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோத்தில் வந்து ரஃப் நைட் அப்படிங்கிற மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் இயக்குனரால் இயக்கப்பட்டிருக்கு. லூசியா ஆண்டிலோ அப்படிங்கிறவங்களோட படைப்பு தான் இது. அதனால தான் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கணும் அப்படியே பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ஒரு முதல் படைப்பு. அவங்க வந்து ஒரு இட்டாலியன் ஸ்பானிஷ் சார்ந்த இயக்குனர். இப்போ இது இந்த படத்துக்கு முன்னாடி வந்து அவங்க 2012-14 வந்து பிராட் சிட்டி அப்படிங்கிற ஒன்றும் பாலிலோ மிக்ஸ் டேப் அப்படிங்கிற ஒரு அதாவது வந்து அந்த டிவி எபிசோட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறத தான் எடுத்திருக்கிறாங்க. ஒரு திரைப்படமாக முதல் தடவை வந்து வெளியாகக்கூடிய படமாக வந்து இதுதான் வந்து இருக்குது. இந்த படத்தோட கதைக்களம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹேங்ஓவர் அந்த மாதிரியான படத்தை, ஆனால் வந்து ஒரு அதாவது ஸ்பின்ஸ்டர் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஸ்பின்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சுலரைட் பார்ட்டியை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பேச்சுலரைட் பார்ட்டியை நண்பர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் ஸ்டிப்பர் வந்து கொண்டு வராங்க அது 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 சார்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனை. இது முக்கியமாக எப்படி நகருதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நகைச்சுவை காட்சிகளும் பல இடங்களில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆர் ரேட்டரில் தான் வந்து வரக்கூடியதாக இருக்குது படம். அதே நேரத்தில் வந்து இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கதாபாத்திரங்களில் வந்து ஸ்கார்லெட் ஜோஹன்சன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த படத்தோட கதைக்கரு வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா இவங்க அதாவது இயக்குனரும் அப்புறம் பால் அப்படிங்கிறவங்களும் வந்து தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காங்க. இவங்க வந்து லிவிங் டுகெதரில் வந்து ஒன்றா வாழ்ந்துருக்கக்கூடிய அந்த காலத்தில் இதுக்கான இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கதையை வந்து ஒரு படைப்பாக ஒரு உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த படத்தோட அடிப்படை. அதாவது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி ஒரு படைப்பை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு தடவை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இது. இது போன்ற மற்ற தரமான படைப்புகள் ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து இந்த கருத்துக்களில் வந்து போடுங்க. தொடர்ச்சியாக வந்து இது போன்ற தரமான படைப்புகளை வந்து நம்ம வந்து மேலும் வந்து விவாதிப்போம், அதை பற்றி பேசுவோம். அதற்கு வந்து இணைந்திருங்க. பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி. நன்றி, வணக்கம்.